உண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் 7ஆம் தேதி நடைபெற இருந்த அதிமுகவின் செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்பாக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று கூறப்பட்டிருந்தது. அதன் பிறகு அது ரத்து செய்யப்பட்டு செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதுவும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? ஒரு சில நிர்வாக காரணங்களால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அதிமுக தலைமை கழகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வரும் 7ஆம் தேதி பகல் 12 மணிக்கு அதிமுகவுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மகன் உசேன் தலைமையில் அதிமுகவின் செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில ஒரு சில காரணங்களால வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுவதாக இருந்த செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக அதிமுக தலைமை அலுவலகம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமா அன்று அதே நாளில் மாலை 4:30 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தாங்க. அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. நேற்று மாலை அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதாவது வரும் 7ஆம் தேதி பகல் 12 மணிக்கு அதிமுகவுடைய அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில செயற்குழு கூட்டம் நடைபெறும் எனவும், இதில் மாவட்ட செயலாளர்கள் மற்ற பிற மாநிலத்துடைய செயலாளர்கள் அதிமுகவுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் அழைப்பு விடுத்தாங்க. ஆனால் அது ஒரு சில காரணங்களால் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமாக தற்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய வேளையில அந்த கூட்டத்தை நடத்துவது குறித்தும் அதே போல சில வழக்குகள் இது தொடர்பான வழக்குகளும் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில அந்த செயற்குழு கூட்டுவத வந்து நிர்வாக காரணங்களால ரத்து செய்திருக்கிறாங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை தினம் என்றாலும் கூட இந்த அதிமுக பொதுக்குழு அதனுடைய தீர்ப்புகள் குறித்தெல்லாம் வழக்குகளும் நிலுவையில் இருந்தது. இந்த நிலையில செயற்குழு கூட்டுவது என்பது சில நிர்வாக காரணங்களால ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அதை நேரடியாக அறிக்கையில குறிப்பிடப்படவில்லை. அந்த வகையில 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த அந்த கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அதிமுக தலைமை அலுவலகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ். மகா